வணக்கம் நேர்களே ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பல விதங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சில பாத்தீங்கன்னா பேரியல் ஜோதிடம் பத்தி இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சோ இத பத்தி சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சில பேரியல் ஜோதிடர் என்.ஜே. குமரன் என்கிற குமரன் ஜியாசன் அவர்கள் இருக்காங்க சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பேரியல் ஜோதிடம் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு விஷயமும் கேட்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்ம பேரை வச்சு இவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வியப்பு இருக்கு அந்த வகையில இன்றைக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பப்ளிக் பிளேஸ்ல உங்க உங்களை ஒருத்தர் பாக்குறாரு உங்களோட நிகழ்ச்சிகள்லாம் பாத்திருக்காரு உங்களை பத்தி அவர் நிறைய கேள்விப்பட்டிருக்காரு ஆனா அவர்கிட்ட கையில வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம்ல அவரோட ராசி நட்சத்திரம் எதுவுமே அவருக்கு ஞாபகத்துல இல்ல தெரியல ஆனா அவர் பேரை வச்சு மட்டும் உங்ககிட்ட வந்து பலன் கேட்கிறார் திடீர்னு அவருக்கு நீங்க எப்படி பலன் சொல்வீங்க சார் ரெட் இது மாதிரி நிகழ்ச்சி பப்ளிக் பிளேஸ் மட்டும் இல்லை நேரில் வரும்போதே என்னோட ஜாதம் இல்லைன்னு சொல்லி கேட்க வந்தவங்கள இருக்காங்க இப்போ பப்ளிகில் கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா அவங்க பேரையும் கேட்டுக்குவேன் ஜாதம் இல்லையன்ட்டார் இல்லையா ஜாதம் இல்லைன்னா அவருக்கு சில ஒரு சிலருக்கு ராசி லக்னம்னு சொல்ல தெரியாது அப்போ அவங்களுடைய பிறந்த தேதி தெரியும் இல்லைங்களா ஒருவேளை பிறந்த தேதி தெரிந்து தெரிந்திருந்தால் உங்கள் பிறந்த தேதி சொல்லுங்கள் மாதம் வருஷம் சொல்லுங்க கேட்பேன் அப்போ அதை சொன்ன உடனே நானே நான் அப்போ அந்த என்ட செல்ஃபோன் கையில் இல்லைன்னு வச்சுக்கங்க செல்ஃபோன் இருந்தால் கூட எடுத்து அதில் மொபைல் அந்த அஸ்ட்ராலஜி அப்ளிகேஷனை பார்த்து சொல்லலாம் என்ன அப்போயும் என்கிட்ட மொபைல் ஃபோனை என்கிட்ட கையில் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் எந்த டேட்டா பற்றி கேட்டாலும் நான் ராசியை சொல்லிடுவேன் ஆனால் அதுவும் ஒரு கலை அதுவும் எண்ட அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது நீங்கள் எந்த டேட்டா பற்றி கேட்டாலும் நான் ராசியை சொல்லிடுவேன் ஸோ அவட ஒருவேளை டேட்டா பார்த்து அவர் தெரிஞ்சு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன் நான் ராசியை எடுத்துருவேன் அதை வச்சுக்கிட்டு நான் அந்த டைமில் அந்த வருஷங்கள் கிரக சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நானே மைண்டில் ஒரு பிக்சர் போட்டு அந்த கேள்வி கேட்ட நேரத்துக்கு ஒரு ஜாதக அமைப்பு இருக்கும் இல்லையா பிரசன்ன அமைப்பு இல்லையா அதையும் கம்பேர் பண்ணி ஸ்பாட்லேயே அவருக்கு நீங்கள் இந்த விஷயத்துக்காக வந்திருக்கீங்க இது நடக்க போகுது போயிட்டு வாங்க இவங்களோட அவங்க கூட யாராவது சப்போஸ் வந்திருந்தாங்க அவங்க பேரையும் சொல்கிற முயற்சி பண்ணி சொல்ல முயற்சி பண்ணுவேன் இது போக வந்து அவர் கேட்க வந்த விஷயத்துக்கு நான் விஜய் சொல் விஜய் சொல்லுவேன் ஜாதகமாக இந்த டைம் கொண்டு வராட்டினாலும்

வந்த நேரத்துக்கு ஒரு பிரசன ஜாதம் போட்டு அவங்க பேரையும் கேட்டுக்கிட்டு அவங்க கேட்ட கேள்வியில் ஒரு நிச்சயமாக ஒரு கேள்விக்கு ஒரு நல்ல பயில சொல்லி அவங்களுக்கு திருப்தி படுத்தி அனுப்புறது என்னுடைய வேலை அருமை சார் சார் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு குழந்தை பிறக்குது இப்ப குழந்தை பிறந்த உடனே சில ஜோதிடர்கள் வந்து அந்த பிறந்த நேரம் பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு இத்தனாவது வயசு வரும்பொழுது ஒரு பெரிய கண்டம் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரி சொல்ல முடியுமா சொல்ல முடியும் எப்படி என்னை போன்ற ஜோடர்கள் வந்து அந்த பிறந்த குழந்தைக்கு இந்த டைமில் கண்டம் இருக்குன்னு சொல்கிறாங்களோ அது சரியாக தான் சொல்லியிருப்பாங்க அவங்க அவங்களுடைய அந்த ஜாதக நாலேஜை வச்சு அவங்க சொல்லியிருப்பாங்க சரியாக இருக்கலாம் நான் சொல்லும்போது அதே மாதிரி நானும் சொல்லுவேன் இந்த டைமில் வந்து அவங்க சொன்ன மாதிரி இருக்குமா கொஞ்சம் ஜாக்கிரதங்க நான் பேரை வச்சு இது இந்த பாதிப்புன்றது எந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா பேரை சொல்லும்போது அவங்களுடைய தாய் தந்தையர் பேர் அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் சில பேர்லாம் கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவாங்க ஆமான்னு சொல்லுவாங்க இல்லையுன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு பேர் இல்லையுன்னு சொல்கிறது வந்து சொன்னாலும் அதை எப்படி இந்த கண்டம் நடக்குமா இல்லையான்னு முடிவு பண்ணிடுவோம் ஆமான்னு சொன்னாலும் இந்த கண்டம் நடக்குமா இல்லையா எப்படிப்பட்ட பாதிப்பு உண்டாகும் அதை சொல்லிட முடியும் அதில் இதில் ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டினா எதாவது பேரை வச்சு இது அளவுக்கு பெர்சன்டேஜ் அளவில் கூடுதல் குறையும் அதை வச்சு கரெக்டாக சொல்லிட முடியுமா சரிங்க அது உண்மை எல்லா ஜோசியும் சொல்லுவாங்க இந்த கண்டம் கரெக்டாக சொல்லிடுவாங்க நம்ம சொல்லும் போது இந்த பேரை வச்சு பலன் எடுத்து இது எந்தளவுக்கு கூடுதல் கொண்டு எவ்வளோ நாளைக்கு இருக்கும் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் ஜாகிரையாக இருங்க ஏதோ விஷயம் சொல்ல முடியும் சரிங்க சார் சரி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே இப்போலாம் வந்து ஒற்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா குடும்பத்துலேயும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம அம்மா அப்பாவுக்கும் பசங்களுக்குள்ளவே பிரச்சனை இருக்கும் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா மாமன் மச்சான் பிரச்சனை இருக்கும் இல்லை பெரியம்மா சித்தப்பாவுக்குள்ளே பிரச்சனை இருக்கும் ஸோ இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா அந்த அதுக்கான ப அந்த தீரணும்னா அதுக்கு என்ன மாதிரியான பலன் நீங்கள் சொல்லுவீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது இந்த பிரச்சனை தீரணுன்னா யார் பேரை சொல்லணும் சார் இப்ப குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொல்லி நான் பலன் கேக்க வரேன்னா நான் யாரோட பேரை சொல்லி சொன்னா நீங்க சொல்லுவீங்க அதை பத்தி கேள்வி கேட்க வந்தவங்களுடைய பெயரும் அவங்க ஜாதகம் இருந்தாலும் போதும் ஏன்னா யாரோ ஒருத்தர் கேட்பாங்க அவங்க ஜாதம் இருக்கும் யாரோ ஒருத்தர் ஒரு நபர் கேட்கும்போது போது அவங்களுடைய ஜாதகமும் நான் பிரச்சனை ஜாதகம் போட்டுக்கிட்டு அவங்க பேர் இருக்கும் அது ஒன்று போதும் அதை வச்சு அவங்க சுத்தி உள்ள பேரை நான் கேட்பேன் இந்தந்த பேர் இருக்காங்க ஆமான்னு சொன்னாங்கனாக்க அது பிளஸ் அல்லது நான் முடிவு பண்ணிடுவேன் இன்னொரு விஷயம் மேடம் எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை வீட்டுக்கு வீடு எந்த வீட்டையாக ஒரு கதவை தட்டி இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கீங்களேட்டாங்க யார் ஆமாம்ம்பா உதற்றளவில் ஆமான்னு சொல்லுவாங்க உள்ள தளவில் சொல்ல மாட்டாங்க எல்லா வீட்லேயும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அவங்கவுங்க பொருளாதார சக்திக்கு தகுந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் ஏற்ற இருக்கும் ஸோ ஸோ நான் அதுக்கு அது நியாயப்படுத்த விரும்பலை நியாயப்படுத்த சொல்லலை எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்க செய்யும் ஒரு சில வீட்டில் வந்து ரொம்ப நார்மலாக ரொம்ப அதிகமாக இருக்கும் வெளியே அந்த தெருவில் வந்து பார்க்குறவங்களே சொல்கிற அளவுக்கு பிரச்சனைகள் என்ன இப்படி வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு ஒரு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கலாம் அதுக்காக எல்லார் வீட்லையும் இருக்காது ஸோ ஒரு சில வீடுகளில் எல்லா எல்லா குடும்பத்தில் எல்லாருமே வந்து வெளியே தெரியாமல் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க அதே உண்மை அதனால் பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை வீடு மட்டும் இல்லை தொழில் ஸ்தானத்துலையும் சரி வீட்லையும் சரி எங்கே போனாலும் பிரச்சனை இல்லாத ஒரு நபரே இல்லை அதை சமாளிக்க தெரிந்தவன் தான் ஈஸியாக வாழ்க்கை நடத்திட்டு இருப்பான் ஸோ நீங்கள் கேட்க வந்த கேள்வின்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்குனாக்கா இந்த பேரை வச்சு எப்படி பலன் சொல்ல முடியுமான்னு கேட்குறீங்க உண்மை சொல்லிடலாம் எப்படி வந்தவர் என்கிட்ட ஜாதகம் கொடுத்துருப்பாரு அவர் பேரை சொல்லியிருப்பார் நான் சில பேர்கள் கேட்பேன் அவங்ககிட்ட இந்தந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்காங்க குடும்பத்தில் ஆமாம் பாரு ஒன்று இல்லேம்பார் ஆமான்னு சொன்னாலும் அதுக்கு என்ன பாசிட்டிவ் நேகட்டிவ் பதில் நெக இல்லையுன்னு சொன்னாலும் அதுக்கு என்ன பாசிட்டிவ் நேகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேரில் அவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு லைஃப் இப்படி தான் இருக்கும் இந்த பேரில் அவங்க உங்கள்கிட்ட உற்றார் உணவர்கள் நெருங்கிய உணவர்கள் தாய் தந்தைய பேரோ கூட பிறந்தவங்க பேரோ தாய்மன் பேர் தாய்மன் பேரோ பெரியமா சித்தபா சித்தி இந்த மாதிரி பேர் இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் இந்த டைமில் இந்த பிரச்சனை வரும் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அது மறையும் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க நீங்கள் இதை விட்டு வெளியே போய் தனியாக குடும்பம் நடத்துவீங்க குடும்பம் நடத்துவீங்க இந்த ஊரில் இருக்க மாட்டீங்க வெளியூர் போவீங்க இந்த விஷயத்த எந்த காலகட்டத்தில் நடக்குன்னு சொல்லிடலாம் இப்படி சொல்ல இந்த பேரை வச்சு சொல்ல முடியும் இதுக்கும் பெயரில் ஜோ ஜோட உதவும் சரிங்களா சார் சார் இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சார் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்களோட பெற்றோர் பத்தி கேட்பாங்க என் பெற்றோருடைய ஆயுள்யம் வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அவங்க நீண்ட ஆயுளோட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்ல குழந்தைக்கு கூட கேட்பாங்க என் குழந்தையோட ஆயுள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க சோ அப்படி கேட்கும்போது என்ன மாதிரியான பலன் எப்படி நீங்க சொல்லுவீங்க சார் பல ஜோதிட மூல நூல்களை சொல்லி என்ன என்னென்னா ஒருத்தர் ஆயில் பற்றி கேட்கும்போது சொல்வது ஜாதக தர்மம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுடைய ஆயுளை பற்றி சொல்லணுன்னு கணக்கு இருக்குது யாராவது வந்து ஒரு சின்ன பிள்ளைகள்லாம் போயிட்டு இவன் எத்தனை வயசு வர பண்ணாங்கிட்டால் சொல்லவே கூடாது பொதுவாக அதுக்கு ஜாதகம் பார்க்க பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா நூறு வயசு இருப்பார் ஆயுஷ் கட்டி ஆயுஷ்மான் பவனும் ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு போயிடணும் இவர் இத்தனை வயசு இருப்பான குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியமே இல்லை சின்ன பிள்ளைகள் போய் யாரும் கேட்கவும் கூடாதவங்க நம்ம வந்து இத்தனை வயசு இருப்பான்னு சொல்லவும் கூடாது வாழ்த்து சொல்லி நூறு வயசு ஆயுஸ் கட்டி போயிட்டு வாங்கன்னு சொல்லிடணும் இதுதான் மொரை எப்போ சொல்லணும் அப்படின்னாக்கா முடியாமல் படுத்து இருப்பாங்க ஒரு வயசானவங்க ஒரு எழுபத்தஞ்சி வயசு மேலே எண்பது வயசு மேலே முடியாமல் படுத்துருப்பாங்க டாக்டரே வந்து சரியான அவங்கள சொன்னால் சங்கடம் போட்டுருவாங்கன்னு சொல்லி அது மேம்பாக்க சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்போ அவங்க கேட்பாங்க இல்லையா சார் அது மாதிரி ஆஸ்பத்திரி இருக்காங்க பெரியம்மா பாட்டி அப்படின்னு சொல்லி அவர் பெரிய மனுஷியை பெரியவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கேட்கும் தான் நாங்கள் வந்து இந்த டைம் இந்த வருஷம் இவ்வளோ நாள் தாக்கு பிடிப்பாங்க வீட்டுக்கே வர மாட்டாங்க அல்லது வந்துட்டாலும் ஒரு ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் இருப்பாங்க அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்கன்னு அப்போத்தான் நான் ஆயிலை பற்றி சொல்லணுமே தவிர சும்மா நார்மலாக ஒரு ஐம்பது வயசுக்கார கூட ஒரு அறுவயுக்கார் கூட கேட்டால் கூட நாங்கள் சொல்லக்கூடாது சும்மா கேட்பாங்க அப்பா வயசு ஆச்சுப்பா இன்னத்தப்பா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் எத்தனை வயசாக இருப்பேன் எனக்கு ஆயில் எழுதியான்னு கேட்பேன் அப்போ கூட சொல்லக்கூடாது மனதில் தெரிந்தாலும் அவங்கள வாழ்த்ததே ஒரு ஜோசியராக இருக்கவரை வாழ்த்தணும் உங்களை ஆயுஸ் கட்டி சார் நீங்கள் போயிட்டு வாங்க ஏன் இப்போ போயிட்டு குழப்பிக்கிறீங்க தைரியம் பாருங்கள் இல்லை உடம்புல வந்து சுகர் சுகர் இல்லாத வீடே இல்லை சமையல் இல்லை ஒரு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலேனாலும் இன்றைக்கி எல்லா மனுஷனும் சுகர் பரிசு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது ஸோ அது கண்ட்ரோல் பண்ணி லைஃப்பை கொண்டு போங்க எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசு ஒரு பதினேழு வயசு பையனுக்கு பத்து வயசு பிள்ளைங்களாம் சுகர் வந்ததாக கேள்விப்பட்டிருக்கோம் அவங்களாவது மேனேஜ் பண்ணி கொண்டு போய்ட்டுருக்கு இல்லையா நீங்கள் ஏன் சார் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சோம் அதுதான் ஜாதக தர்மம் ஆயில சொல்வது எந்த இடத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லுன்றது கணக்கு இருக்குது படகுன்னு கேட்டதுக்காக சொல்லிடக்கூடாது நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா ஆயிலை கேட்டவனே சொல்கிறதுக்கு இவ்வளோ பில்ட்டை கொடுக்குது உண்மை அதுதான் ஏன்னா சொன்ன உடனே கேட்கும்போது அங்கே சந்தோஷமாக கேட்பாங்க நான் ஆயிலை பற்றி சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட வயசை சொன்னால் நாங்கள் மைண்ட் மூ அப்படியே மைண்ட் முகமே மாறிடும் அப்போ சரின்னு போயிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் இப்படி சொல்லிவிட்டார் எழுத்து சொல்லி சொல்லிவிட்டார் இன்னும் இப்படி ஜாத ஜாதே பார்க்க தெரியுவாங்க ஸோ அதுக்காக மட்டும் இல்லை உண்மையிலேயே ஜாதக தர்மம்ன்றது ஆயில பற்றி கேட்டால் எந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லணுன்றது கணக்கு இருக்கு அப்போ தான் சொல்ல முடியும் இதுதான் உண்மை நீங்கள் கேட்கலாம் இப்போ பேரை வச்சு சொல்லலாமா இந்த பெயருக்கு அந்த டைம் உங்கள் கேள்வி கேட்டுருப்பாங்க இல்லையா பிரசனை போட்டுப்போம் இல்லையா இந்த பிரசனை ஜாதகத்துக்கு இவ்வளோ நாள்தான் உயிரினால் வந்துடும் அந்த பேரை வச்சு பார்ப்போம் ஸோ இந்த பேருக்கு இவ்வளோ தான் இந்த பெயருக்கும் இந்த ஜாதத்துக்கு பிரசன ஜாதத்துக்கும் இவ்வளோ நாள் தான் உயிர்னு எனக்கு வந்துடும் அப்படியும் தெரிஞ்சாலும் அது எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லணும்னு கணக்கு இருக்குது அப்போ தான் அந்த கணிதம் வந்து தவிர ஆயுள் கணிதம் எந்த டைமில் வந்து எல்லோரும் வாழ்த்துவோரோ சரி அதுதான் ஏன்னா நீங்கள் ஜாதம் ஒரு பெட்டில் ஒருத்தர் படுத்துருக்காரு டாக்டர்ஸே வந்து அவருக்கு வந்து முடியும் முடியாதுன்னு ஒரு ஈரட்டாக ஒரு முடிவு பண்ணியிருப்பார் முடியலமா முடியுமா நம்ம முயற்சி பண்ணுவோம் பார்ப்போம் கடல் விட்ட வழின்னு சொல்லி மனசில் வச்சு அவர் எல்லா அவருடைய ஆப்ரேஷன் வேலையில் இறங்கியிருப்பார் ஆனால் அவரே ஆயில் பற்றி கேட்கும்போது டாக்டரை டாக்டரே கேட்பாங்க சார் நான் பிழைச்சிருவேடாங்க அவர் என்ன சொல்லுவார் அதுக்காக வந்து நீங்கள் ஆயில் சொல்லுவாரா அப்படின்னு இல்லை பயப்படாதீங்க நீ உங்களை காப்பாற்றுற என் பொறுப்பு நீங்கள் உங்களுடைய குழந்தைத்த கும்பிட்டுக்குங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட கூட கூட சொல்லுவாங்க அவர்கிட்ட பேசும்போது சந்தோஷமான விஷயத்தை மட்டும் பேசுங்க அல்லது இந்த எதுக்கு டிவி இருக்குது அதில் காமெடியான நிகழ்ச்சி மட்டும் பாருங்கள் அந்த பார்க்கும்போதே மனசு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இதனால் வந்து எந்திரிச்சு இல்லை இதுவும் ஒரு சப்போர்ட் அவரை வந்து ஆயிலை நீட்டிப்பதற்கு அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு போவார் அதுதான் டாக்டரோடையும் ஜோசோடையும் கடமை இதில் வந்து பேரை வச்சு கூட சொல்லிடலாம் நீங்கள் எந்த டாக்டரை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்போ சொன்னேன்லையே உங்கள்கிட்ட எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அந்த டாக்டர் பேர் கிளினிக் பேர் சொல்லிட்டு பொருத்தமாக இருக்குது சீக்கிரம் உடமையை வந்துடுவார் அப்படின்னு சொல்லுவோம்

அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டமான சூழ் சூழ்நிலை தான் வந்திருப்பாங்க நம்ம அதற்கு வந்து இந்த டைமில் தீருன்னு சொல்லியிருப்போம் ஆனால் அவங்களாம் வாங்கிட்டு கேட்பாங்க இதுக்கு எதாவது பரிகாரம் உண்டான்னு கேட்பாங்க கேட்டதுக்காக பரிகாரத்தை இருக்குன்னு சொல்லிட மாட்டோம் அப்படியே கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அவருக்கு பிரச்சனை தீரப்போகுது எதுக்கு பிரியாரம் பண் பரிகாரம் பண்ணணும் இந்த ஒரு ரெண்டு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ உங்களுக்கு பிரச்சனை தீரப்போகுது நீங்கள் ஒரு வருஷம் உங்களால் பொறுமையாக இருக்க முடியல ஒரு வருஷம் ஆகும்மா அப்படின்னு கேட்பாங்க ஸோ நீங்கள் அப்போயுமே பரிகாரம் கேட்டாலுமே நான் இந்த டைம் சரியாக போகிறேன் ஏன் பயப்படுறீங்க விடுங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் அவங்க வம்படியாக கேட்டாங்கன்னா நான் சில கோயில்களுக்கு இந்த கோயிலுக்கு போங்க சாயம் விட்டுவாங்க இந்த பெயர் உள்ள கோயிலுக்கு போங்கன்னு சொல்லி அதே விஷயம் அங்கேயும் எழுதி ஜோடம் இந்த பயிருள்ள கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இந்த பெயருள்ள கோயிலுக்கு போகும்போது நீங்கள் கேட்கலாம் விநாயகர்னா எல்லா ஊரில் விநாயகர் தானே முருகன்னா எல்லா ஊர்லேயும் முருகன் தானே அப்படி இல்லை ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த விநாயகருக்குன்னு ஒரு தனி பேர் வச்சுருப்பாங்க முருகனும் இருக்கும் சிவபெருமானுக்கும் தனிப்பேர் பெருமாளுக்கும் ஒரு பேர் இருப்பாங்க இந்த பெயருள்ள கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி போகும்போது உங்கள் குடும்பத்தில் இந்த பெயருள்ள நபரையோடு போயிட்டு வாங்க அல்லது நீங்கள் தனியாக போயிட்டு வாங்க அப்படின்னா தான் அது வேலை செய்யும் இந்த காலகட்டத்தில் இந்த பவுனி அன்னைக்கு இந்த இந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த நட்சத்திரம் வரும்போது இந்த திதி அன்னைக்கு வரும்போது இந்த திதியும் நட்சத்திரம் கூடும் போது அந்த காலத்தை போய்ட்டாலும் அந்த நாளையும் குறித்து கொடுத்து அந்த சொல்கிறது தான் பரிகாரம் வைத்தார் இன்னும் ஒரு சிலர் வந்து பரிகாரம்னால் அது சில அந்த ஹோமம் வளர்க்குறது அந்த யாரத்தில் போய் இப்படி செய்யணும்னு சொல்கிற அது ஒரு விதமான பரிகாரம் அது யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கணக்கு இருக்குது அதனால் இந்த பரிகார விஷயத்தில் பெரும்பாலும் இந்த டைமில் சரியாகுன்னு சொல்லிட்டாக்கா இப்போ குழந்த பிறகுல லேட்டாக இருக்கிறேன் ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை அவங்க கேட்பாங்க ஒரு ஒரு ஏழு வருஷம் ஆச்சு அவங்க கேட்பாங்க சார் நான் பண்ணாத பரிகாரமே இல்லை ஏழு வருஷமாக குழந்தை இல்லை எல்லா ஜோசியையும் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஏண்ட பார்த்தவங்க இன்னொரு ஜோசியிட்ட போகலாம் இன்னொரு ஜோசியிட்ட பார்த்தவங்க என்கிட்ட வரலாம் இது இயற்கை சொல்லும்போது இப்படி சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு நான் பரிகாரமும் சொல்ல போடலை இப்போ குழந்தை பிறக்க போகுது இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ ஜோசை சொல்லியிருப்பாங்க அத்தனை பரிகாரம் பண்ணியிருப்பீங்க அத்தனை பரிகாரத்தில் பலன் இப்போ போகுது நான் புதுசாக சொல்லணும் அவசியமே கிடையாது ஏற்கனவே பண்ணி வசிங்கல அந்த பரியாத புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது கரெக்டாக ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக குழந்த போது நீங்கள் பரிகாரம் பண்ணக்கூடிய தேவையில்லை பிறக்கும் அப்போயும் அந்த பேரில் பேர் விசியில் கேட்டுக்கிட்டு சொல்லிடுவோம் அதுக்கு அந்த பேரில் ஜோரன் தான் வேணும் ஸோ பரிகாரம் எப்போ சொல்லணும் எப்போ சொல்லக்கூடாது அது கணக்கு இருக்குது சும்மா வரவங்களுக்கு தான் பரிகாரத்தை சொல்லிவிட்டு சொன்னோம்னா அது சரியா கண்டிப்பாக சார் ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து பேரியல் ஜோதிடம் பத்தி எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பேரியல் ஜோதிடம் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க கேட்டு தெரிஞ்சுகிட்டீங்க இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்